நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பாக்கிறோம்னா, கிராம ஊராட்சியில இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளரை ஊராட்சி மன்றம் மற்றும் ஊராட்சி தலைவர் அனுமதி இல்லாமலே அரசு அலுவலர்கள் வந்து பணிமாற்றம் தண்டித்தல் இதை வந்து பணிகொள்ளலாம்னு சொல்லி அரசு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்து வருகின்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி தன்னாட்சி அமைப்பு வந்து ஒரு எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண இருக்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் நந்தகுமார் அண்ணா வந்து என்கிட்ட தொடர்பு கொண்டு சொன்ன விஷயம் என்னென்னா, சென்னையை சுற்றியுள்ள நண்பர்கள் மற்றும் வாய்ப்புள்ள நண்பர்கள் அந்த நாளில் கிராம ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் கிராம ஆர்வலர்கள் சென்னையில் அந்த நாளில் அங்கு பங்கேற்றால் அரசின் கவனத்திற்கு இந்த திருத்தத்தை மீண்டும் பரிசீலனை செய்து அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அது குறித்த விரிவான தகவலை நம்ம பார்க்கறோம். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி கிராம ஊராட்சி செயலாளரை நியமித்தல், பணியிடம் மாற்றம் செய்தல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவை ஊராட்சியின் செயல் அதிகாரியாக இருக்கும் ஊராட்சி தலைவரின் பொறுப்பாக இருந்தது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி தலைவர் இந்த அதிகாரங்களை பறித்து படிப்படியாக அதனை ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களிடம் ஒப்படைக்கும் பணியினை மாறி மாறி பொறுப்பில் இருக்கும் அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. 1996 முதல் ஊராட்சிகள் நேரடியாக மேற்கொண்டு வந்த ஊராட்சி செயலாளர்கள் நியமனங்கள் 2013 தமிழக அரசு கொண்டு வந்த அரசாணை 72 படி மாவட்ட அளவிலான நியமனக்குழு மூலம் நடைபெற துவங்கின. இருப்பினும் நிர்வாக ரீதியாக ஊராட்சி செயலர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவரிடமே இருந்தது. இந்நிலையில் ஊராட்சி செயலரை முழுமையாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நோக்கில் 10/5/2022 சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 104 இடமாற்றம் மற்றும் 106 தண்டிக்கும் அதிகாரம் ஆகிய இரண்டும் சட்டப்பிரிவுகளிலும் கொண்டு வரப்பட்டுள்ள இச்சட்ட திருத்தங்கள் மூலம் இனி ஊராட்சி செயலாளர் இடமாற்றம் செய்யும் போது கிராம ஊராட்சி தலைவரையோ அல்லது ஊராட்சி மன்றத்தையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அரசால் நியமிக்கப்பட்ட அலுவலரே கிராம ஊராட்சி செயலாளர் இடமாற்றம் செய்வார், அதற்கு முன் ஊராட்சி தலைவரை கலந்து ஆலோசிக்க கூட தேவையில்லை என்கிறது இச்சட்ட திருத்தம். மேலும் பிரிவு 106 செயலாளரை தண்டிக்கும் அதிகாரம் செயல் அதிகாரியான ஊராட்சி தலைவர் வந்து அரசால் நியமிக்கப்பட்டிருக்கும் அலுவலருக்கு மாற்றப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி நிதியிலிருந்து ஊதியம் பெறும் ஒரு பணியாளரை கிராம ஊராட்சி நிர்வாகம் தான் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒருவரை அவ்வூராட்சியின் நிர்வாக கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக எடுத்து அலுவலர்களின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு சென்றிருப்பது மிகுந்த கண்டனத்துக்கு உரியது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இச்சட்ட திருத்தத்தினால் கிராம ஊராட்சி செயலாளரின் நிர்வாக விஷயத்தில் கிராம ஊராட்சிக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் போகும். இதனால் ஊராட்சி தலைவருக்கு இணையான அதிகாரமிக்க நபராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஊராட்சி செயலாளர் உருவெடுக்கும் எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 243G படி கிராம ஊராட்சியின் சுய ஆட்சி தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகும். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் தனி அலுவலர்கள் காலத்தில் எந்த கண்காணிப்பும் இல்லாமல் ஊராட்சிகளில் ஊழல் அதிகரித்தது என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. இச்சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் மக்கள் பிரதிநிதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்படாமல் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து ஊராட்சி செயலாளர்கள் ஊழலில் திளைக்கும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது. இது மக்கள் விரோத முயற்சி என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஊராட்சிகளின் அதிகாரத்தை பறிக்கும் இந்த சட்ட திருத்தினை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென தன்னாட்சியும் கிராம சபை ஆர்வலர்களும் கிராம சபை உறுப்பினர்களும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வாய்ப்புள்ள நண்பர்கள் சென்னையில் வருகின்ற ஜூன் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 வள்ளுவர் கூட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமைதியான முறையில் கலந்து கொண்டு அரசின் கவனத்திற்கு உங்களுடைய எதிர்ப்பை கொண்டு செல்லுங்கள். கிராமங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இதை கிராமங்களில் உள்ள இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே கிராமங்கள் சார்ந்த குழுவில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஒரே நாளில் வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவரும் அந்த இடத்தில் கூடி அரசின் கவனத்திற்கு அழுத்தத்தை தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.